நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலூர் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாராமங்கலம் பகுதியை சேர்ந்த மூதாட்டி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விவசாய நிலத்தில் வேலை செய்தார். அவரை நோட்டமிட்டபடி அங்கு மது அருந்து கொண்டிருந்த இளைஞர்கள் இருவர் போதை தலைக்கேறியதும் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து மூதாட்டியின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் சேலம் எஸ்பியான ஸ்ரீ அபினவ் தலைமையில் 7 பேர் கொண்ட தனிப்படை அமைத்து விசாரணையும் நடைபெற்றது. இதில் இருவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களிடம் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர்கள் தங்கவள்ளி பெரிய சோரகை பகுதியை சேர்ந்த சீனிவாசன் மற்றும் விக்னேஷ் என்றும் மூதாட்டியை மதுபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்ததையும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதையடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர்.